Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து சைடி சாவும் வச்சு சாப்பிடலாம். இந்த கிரேவியை வந்து குழம்பாவும் வச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலிஃப்ளவரை வந்து நான் சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நான் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு கருகிடக்கூடாது, லோ சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது நல்லா டிப் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் ஃப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கிறணும். நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். நல்லா பரட்டின பிறகு நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆனோடனே ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தனி கடாயில் வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனோடனே இப்போ தனி ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு தனி பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிதாச்சு. இப்போ அதே கடாயில் அதே எண்ணெயில் எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதாக இருக்குது. 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 4 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கிரேவி எவ்வளவுக்கு வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம மிக்சியில் வந்து தனியாக அரைச்சிக்கிறதான் போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ஃப்ளோரில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்துருச்சு. அடுத்து மிக்சி சாரில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே அளவு 2 மீடியமான தக்காளியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் இருக்கும். இப்போ அதே கடாயில் 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து வறுத்துட்டுக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா பச்சை வாசனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரைக்கும் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ அந்த நம்ம அரைச்சி வந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காண்டி தான் இதை வதக்கி விட போகிறோம். ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் தக்காளி மட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறணும். நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் பிரியாணி பொடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். இப்போ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றோடு ஒன்று நல்லா திரண்டு வரணும். அப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் காலிஃப்ளவரை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இப்போ எவ்வளோ வரைக்கும் கிரேவி வேணுமோ அவ்வளோ வரைக்கும்
தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பா வேணும் குழம்பாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம், கிரேவி வேணாலும் கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் கிரேவியாக தான் ட்ரை பண்ணேன், ரெடி பண்ணிக்கிருக்கேன். அதை வந்து இப்போ 2 கப் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி இப்போ வந்து அது கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துட்டு நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு கலர் கலரிட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்புவே மிஞ்சிய காலிஃப்ளவர் கிரேவி. இதை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.